ஹாய், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்றதுக்கு ஒரு ஒரு சில கோல்மால் நடந்துச்சு. அது ஒரு 2-3 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஆர்எஸ்னா என்ன, வெயிட்டிங் லிஸ்ட்னா என்ன, ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்னா என்ன, கன்ஃபார்ம்னா என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு அப்பதான் புரியும் என்ன டவுட் இருந்தாலும் இந்த இதை பத்தி உங்களுக்கு கிளியர் ஆயிரும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரியா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு நான் ஊருக்கு போறதுக்கு இப்பவே டிக்கெட் போட்டேன். அதாவது சென்னையில இருந்து செங்கோட்டை ட்ரெயின், புதிய ட்ரெயின் இருக்குல்ல, அதான் போட்டேன். நான் அதுக்கு ஒரு 2 ஸ்டாப்புக்கு முன்னாடி தான் இறங்கணும். ஸோ ஊருக்கு வந்து முன்னாடியே டிக்கெட் போட்டால் கொஞ்சம் அதில் கம்மி, காசு கம்மி. அது இல்லாமல் பஸ்லன்னு வைங்களா, அந்த டைமில் 2000-3000 ஏற்றுவாங்க. எதுக்கு அவ்வளோ பிரச்சனை, நம்ம முன்னாடியே போட்டுருவோமேன்ட்டு கரெக்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தா டிக்கெட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு 300-400 மேலே போயிட்டே இருந்தது. நான் என்ன, எனக்கு தெரியல ஆக்சுவலாக, நான் என்ன நினச்சேன்னா சரி 4 மாதம் இருக்கு, அது என்ன புக் ஆக போகுதுன்னு பார்த்தா அவ்வளோ பேர் புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட் 380 பேர் இருந்தாங்க. இதில் எங்கே வரப்போகுதுன்ட்டு நான் விட்டுட்டேன். அதே மாதிரி 2 ட்ரெயின், அதே நாளில் 2 ட்ரெயின் போச்சு. இன்னொன்று சிலம்பு எக்ஸ்பிரஸ், அதுவும் செங்கோட்டை போகிறதான். அதில் பார்த்தா ஒரு 176 சம்திங் தான் இருந்துச்சு. சரி, வெயிட்டிங்ஸ் 176, 380க்கு 176 எவ்வளவோ பரவாயில்ல, இன்னும் 4 மாதம் இருக்கு, ஒரு நாளைக்கு ஒருத்தன் கேன்சல் பண்ணாலும் 120 தான் ஆகுது, பரவாயில்ல போடுவோம் அப்படின்ட்டு சிலம்புல டிக்கெட் போட்டாச்சு. டிக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊர்லேருந்து ரிட்டர்ன் வரதுக்கு எப்படியாவது முன்னாடியே போட்டணும், ஏன்னா கம்பெனி வந்து கரெக்டாக ஒரு 4 நாள் லீவ் இருக்கு, அதுக்கு கணக்கு பண்ணி அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டாம், சீக்கிரம் வரணும். பார்த்தா டிக்கெட் வந்து கரெக்டாக தீபாவளி வந்து 22-னா 23 வரதான் ஓப்பன் ஆச்சு. நான் 26 ஊர்லேருந்து பிளான் பண்ணேன். சரி, 23, 24, 25, 21, 3 நாள் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. டிக்கெட் ஓப்பன் ஆகலை, ஒரு 2 நாள் இருக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்பளை விட்டுட்டே இருந்தேன். அது மாதிரி டெய்லி செக் பண்ணுவேன், அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். 26 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, அதாவது டிக்கெட் போட ஓப்பன் ஆச்சு, ஆனால் டிக்கெட் வந்து கவுண்டிங் எதுவுமே இன்னும் ஓப்பன் ஆகலை, சும்மா அதை எரர் காமிச்சிட்டே இருந்தது. எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது எப்போ ஓப்பன் ஆகும், ஏன்னா மேபி அதே பேர் நான் என்ன நினச்சேன்னா தீபாவளி முடிஞ்சு 3 நாள் ஆயிடுச்சு, அதனால யாரும் புக் பண்ண மாட்டாங்க, நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாமோங்கிற ஐடியாலாம் இருந்தேன். இன்னொரு பக்கம் அது எப்போ ஓப்பன் ஆகுங்கிறது எனக்கு சுத்தமாக தெரில. பர்சனல் எல்லாம் கேட்டு பார்த்தா அதுக்கு ஒன்று எப்படி செக் பண்ணுவாங்கடா எனக்கும் தெரிலன்னு சொல்லி அதே பேர் பார்த்தாங்க. அடுத்து ஆக்சுவல் நம்ம யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தா ஒரு ஐடியா இருந்தது, அது மாதிரி போட்டு பார்த்தா 26 வந்து போன மாதம் 23ஆம் தேதி ஓப்பன் ஆகிற மாதிரி, காலையில் 8 மணிக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி போட்டிருந்தது. சரி, 8 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா வேகமாக எழுந்திரிச்சி 8-10 மேலே தான் குளிக்க போவேன். சரி, 8 மணிக்கு வேகமாக என்ன பண்ணேன்னா பார்த்தேன், செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக 8:02 ஓப்பன் பண்ணேன், 8 மணிக்கு ஓப்பன் ஆச்சு, 8:02 ஓப்பன் பண்ணேன். 334 டிக்கெட் அவைலபிளாக இருந்தது, எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட் வெயிட்டிங்னா பார்த்துட்டு தெரியும் அவ்வளோ 334 இருக்க பொறுமையாக பண்ணிக்கலாம்னு சொல்லி விடல. சரி, இதுக்கும் பண்ணிட்டு போயிடுவோம்ட்டு என்னோட அட்ரஸ், என் பேர், வயசு, அப்பர், வண்டியில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேமெண்ட் கொடுக்குற இடத்துல போய் பார்க்குறேன், ஆர்ஏசி 1 விழுந்துருச்சு. ஏன்னா ஒன்றுமே இல்லை, கரெக்டாக 1 நிமிஷம் தான் நெட் இதனே சம ஸ்பீடில் இருக்கும், ஒரே நிமிஷத்தில் ஆர்ஏசி 1 விழுந்துருச்சு. ஐயோ, அப்போ என்ன நினச்சேன்னா, ஆஹா நம்மளை மாதிரி எக்கச்சக்க பேர் போட்டுட்டு இருக்காங்க, சரி இதான் ஆர்ஏசியாவது கிடைக்கணும். அது ஆர்ஏசினா என்ன, வெயிட்டிங் லிஸ்ட் என்ன, ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் என்னங்கிறத ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை நான் இது ஐ மீன் இதை முடிச்சுட்டு நான் அப்படி அதை சொல்கிறேன். ஓகேவா, ஆர்ஏசி 1 கேட்டுச்சு, ஆஹா இது சரி பேமெண்ட் வேகமாக கொடுப்பேன், கீழே போய் பேமெண்ட் கொடுக்குறேன், சுத்துது இத்தனைக்கும் செம்மையாக நெட்டு ஸ்பீடில் அவ்வளோ ஸ்பீடாக கிடைக்கும். 1 GB மேக்ஸிமம் 2-3 நிமிஷத்தில் ஏறுற அளவுக்கு ஸ்பீடு, அவ்வளோ ஸ்பீடில் இருக்கும் என் ரூமில். ஆனால் சுத்து டக்குன்னு கிளிக் ஆகிடுச்சு, அப்பாடா எடுத்துட்டேன் அப்படி பார்த்தா அந்த பேமெண்ட் மாறி கொஞ்சம் வெளியில் போகிறதுல ஒரு சின்ன கேப் வந்து அந்த டிக்கெட் எத்தனை நம்பர்னு தெரியும். டக்குன்னு பார்த்தா ரெட்டில் விழுந்துருந்துச்சு, ரெட்டுனா வெயிட்டிங் லிஸ்ட், ஆர்ஏசிங்கிற வேற கலர் WL விழுந்து என் கண்ணில் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒன்றும் இல்லை, போச்சு அமௌண்ட் போச்சு அவ்வளோதான், இதுவும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துச்சு. ஏன்னா இங்கேருந்து போகிறதான் வெயிட்டிங் லிஸ்ட்டு, அங்கேருந்து வராதாவது கொஞ்சம் ஃப்ரீயாக வரலாமே, ஐ மீன் கன்ஃபார்ம் ஆகிட்டுங்கிற ஒரு நிம்மதியில் வரலாமேன்னு பார்த்தா அதுவும் வெயிட்டிங், நான் இருந்துச்சுன்னா சரி வெயிட்டிங் லிஸ்ட்டு 2 பார்த்துட்டேன், 3 டிஜிட்டில் நான் பார்க்கல, 2 நம்பர் மட்டும் பார்த்தேன், எவ்வளோ இருங்கிறத பயத்துட்டே இருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா வெயிட்டிங் லிஸ்ட்டு 222 என்னோடது, இத்தனைக்கும் 3 நிமிஷம் தான், தக்கல்ல கூட அவ்வளோ ஸ்பீடாக புக் பண்ண மாட்டீங்க, அப்படி எங்கே எவ்வளோ பேருச்சு அந்த டைம் தான். ஆக்சுவலாக வந்து இந்த பொதிகை எக்ஸ்பிரஸ் சிலம்பெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க, நார்மல் டேஸில் முத கொண்டு ஃபுல்லாகவே இருக்கும், யார் எங்கே போகிறேனே தெரியாது. இப்போ எக்ஸாம் சும்மா சொல்கிறேன், ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஊருக்கு போகிற மாதிரி வெனஸ்டே பொதிகையில் டிக்கெட் இருக்கா நீங்களே போட்டு பாருங்க, சத்தியமாக இருக்காது. எங்கே யார் போகிறா எதுக்கு போகிறீங்கனே தெரியாமல் எல்லாரும் டிக்கெட் வந்து ட்ரெயின்லேயே போடுறாங்க. ஆமாம், அமௌண்ட் வந்து 390-400 முடியுது, அது ஓகே, பட் இருந்தாலும் டெய்லி எங்கே போகிறீங்கன்னு எனக்கு புரியலை. சரி ஓகே, அதை விடுங்க, இந்த மாதிரி டிப்பு வந்து எனக்கு ரெண்டுமே வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்குது, அது ஆண்டவ புண்ணியத்தில் கிடைக்கும், 3 மாதம் இருக்குங்கிற தைரியத்தில் இருக்கிறேன், கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இருப்போம், பார்ப்போம். அப்புறம் வந்து ஒரு சில டவுட் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்டே கேட்டாங்க, இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் வந்துருக்கு அப்படின்னா என்ன, ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்னா என்ன, அது மாதிரி ஆர்ஏசினா என்ன, கன்ஃபார்ம் வருது இதெல்லாம் கேட்டாங்க. நான் இப்போ இதில் வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, கன்ஃபார்ம், வெயிட்டிங் லிஸ்ட்டு, ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டு, அப்புறம் ஆர்ஏசி, இந்த 4 நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகேவா,
ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் வருது ஆஸ் யூஷுவல் ஒரு கண்டிப்பா உங்களுக்கு அந்த ட்ரெயின்ல ஒரு டிக்கெட் உண்டு, ஒரு சீட் வந்து நீங்க படுத்துட்டு போற மாதிரி ஒரு சீட் உண்டு, அதுதான் கன்ஃபார்ம். அது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க சீட் எல்லாம் அலாக்கேட் பண்றவங்க உங்களுக்கு அப்பர் வருமா மிடில் வருமானு கேட்டுப்பாங்க, இல்ல சப்போஸ் அங்க போய் நீங்க மாறினாலும் மாத்திக்கலாம். ஏன்னா வயசானவங்க கீழே இருப்பாங்க, அவங்களுக்கு மேல விழுந்துருக்கும், உங்களுக்கு கீழே இருக்கும், நீங்க அவங்களே மாத்திப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல. இது ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம், கன்ஃபார்ம் கிளியர் ஆயிடுச்சா. ரெண்டாவது ஆர்ஏசின்னு ஒண்ணு உண்டு. ஆர்ஏஸ்னா அந்த சைட்ல வந்து ரெண்டு சீட் இருக்கும், இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ல ரெண்டு சீட் இருக்கும். இந்த ரெண்டு சீட்லயும் படுத்துக்கலாம். ஆக்சுவலா அது வந்து ஒரு சீட் தான், மேல ஒரு ஆள் கீழே ஒரு ஆள் படுக்கணும், அதுதான் கான்செப்ட். ஆனா ஆர்ஏசிங்கிறது இந்த ரெண்டு சீட்ல உட்கார்ற மாதிரி. இப்ப நீங்க அதை ஒன்னு எடுத்துட்டு சப்போஸ் ரெண்டு ஜென்ஸ் வந்துட்டீங்கன்னா நீங்க ரெண்டும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். இதுதான் ஆர்ஏசி. ஆனா ஆர்ஏசியும் கண்டிப்பா ஒரு சீட்டு உங்களுக்கு அந்த ட்ரெயின்ல இருக்கு, நீங்க கண்ணை மூடிட்டு புக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆர்ஏசி விழுந்தவங்க கொஞ்சம் பயப்பட வேண்டாம், உள்ள போய் கூட நீங்க பாத்துக்கலாம். சப்போஸ் யாராவது ஏன்னா இப்போ யாராவது ட்ரெயினை மிஸ் பண்ணுவாங்க, ஏன்னா நானும் அடிக்கடி பண்ணிருக்கேன், ட்ரெயினை மிஸ் பண்ணுவாங்க, சப்போஸ் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்றவங்க அந்த மாதிரிலாம் அதிக பேர் இருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் வந்து ஐ மீன் அந்த எட்டாம் நம்பர் இப்போ இல்லைன்னு வைங்களேன், ஆள் எட்டாம் நம்பருக்கு வரலன்னா நீங்க ஆல்ரெடி அவங்ககிட்ட போய் டிடிஆர்ட்ட போய் கேட்டு வச்சீங்கன்னா, சார் இந்த மாதிரி எனக்கு ஆர்ஏசி கொஞ்சம் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கன்னா அவங்க ஓபன் பண்ணி தருவாங்க உங்களுக்கு. ஏன்னா எனக்கு அது நடந்திருக்கு. கொசு கொசுகடி. சப்போஸ் உங்களுக்கு ஆர்ஏசி விழுந்துருச்சுன்னா நீங்க பயப்பட வேண்டாம், உள்ள போய் உட்காந்துட்டு உட்காந்துட்டு போயிடலாம் கன்ஃபார்ம். இல்ல அந்த டிடிஏட்டு முன்னாடி சொல்லிக்கோங்க, நீங்க சார் இந்த மாதிரி எனக்கு வந்து ஆர்ஏசி ஏதாவது ஒரு சீட்டு தான் சொல்லுங்க சொன்னா கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு இது நான் அடிக்கடி நடந்திருக்கு, அதனால அவங்க வந்து என்ன சீட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி இந்த இதில் போய் படுத்துக்கோங்க. அப்படி படுத்துக்கிட்டீங்கன்னா உங்க சீட்லயும் ஒரு ஆள் படுத்துக்கலாம், நீங்களும் ஒரு இதில் போய் படுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனா முன்னாடியே சொல்லிக்கோங்க அவங்ககிட்ட, ஓகேவா. இதுதான் ஆர்ஏசி. ஃபர்ஸ்ட் ஆர்ஏசிங்கிறது ஆர்ஏசியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன். இப்பதான் பார்த்தேன், ஒரு நிமிஷம். டே பரமா படிடா, ஒழுங்கா படிடா. பிஇ ஸ்டூடெண்ட், அதனால தப்பா இருக்காங்க. ஆர்ஏசினா ரிசர்வேஷன் அகெயின் கேன்சலேஷன், இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து என்னன்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சீட் இருக்கு, நீங்க கன்ஃபார்மாக போகலாம். அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட், இப்போ வந்து வெயிட்டிங் லிஸ்ட்னு ஒரு சிலர் இருக்கணும், ஒரு சிலருக்கு ஜிஎன் வெயிட்டிங் லிஸ்ட் அதாவது ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்னு வரும். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் இருந்ததை ஃபர்ஸ்ட் சொல்றேன், வெயிட்டிங் லிஸ்ட் இல்லை ஜிஎன் வெயிட்டிங் லிஸ்ட் சொல்றேன், ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் சொல்றேன். ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்னா இப்போ நீங்க சென்னையில் ஆரம்பிக்குது அந்த ட்ரெயின்னா எங்க முடியுதோ அதுலேருந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு மூணு நாலில் ஒரு பத்து ஸ்டாப்புக்கு முன்னாடி, இப்போ செங்கோட்டையில் இறங்குதுன்னா ஒரு பத்து ஸ்டாப்புக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நீங்க புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அப்படி ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்டாக மாறும். அப்படி மாறினா மேக்ஸிமம் கன்ஃபார்ம் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ எதுவும் பயப்படாதீங்க, மேக்ஸிமம் ஹண்ட்ரட்குள்ள ஒரு மூணு மாசம் அப்படி இருந்து வைங்களேன், ஹண்ட்ரட்குள்ள இருந்தால் கண்டிப்பாக புக் ஆயிரும், மேபி புக் ஆகாம போகும், அது வேற விஷயம். இதே வெயிட்டிங் லிஸ்ட் வைங்களேன், இப்போ அந்த ட்ரெயின் வந்து திருச்சி மதுரை அந்த ரூட்ல போகுது, எக்ஸாம்பிளுக்கு சும்மா காரைக்குடி அந்த மாதிரிலாம் போகுது. இப்போ நீங்க காரைக்குடி போகணும்னா சென்னையிலேருந்து காரைக்குடிக்கு பொதுகையை புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல, ஆர்ஏசியும் விளங்கனா அது வெயிட்டிங் லிஸ்ட்ல போகும். அப்படி வெயிட்டிங் லிஸ்ட் போனா மேபி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் யார் கொடுப்பாங்கன்னா இந்த ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது 50வது இடத்துல இருக்கீங்க, இவர் வந்து 110வது இடத்துல இருக்காருன்னா மேக்ஸிமம் இவரோட தான் கன்ஃபார்ம் ஆகும், உங்களோட 50 வந்து இதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக வாய்ப்பும் அதிகம் இருக்கு. ஆனால் என்ன ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் தான் கொடுப்பாங்க, அது மாதிரி நீங்க புக் பண்ணுற டைமை பொறுத்து டைம் டேட்டை பொறுத்து உங்களுக்கு மாறிக்கணும். இன்னொன்று வந்து ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட், இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு ஜென்ரல் வெயிட்டிங் ரெண்டுமே வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு, இப்போ 10 இருக்கு 15 இருக்குன்னா அது நேராக 10 முடிஞ்சதுக்கப்புறம் நேராக கன்ஃபார்ம் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகாது. இப்போ வந்து 10 பேர் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் 10 இருக்கீங்க இல்லை ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் 10 இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு முன்னாடி இருக்க ஒரு 10 பேர் அதை கேன்சல் பண்ணால் உங்கள் இப்போ ஒருத்தர் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 9 ஆகும், ரெண்டு பேர் கேன்சல் பண்ணால் 8 ஆகும், அப்படி குறைஞ்சி குறைஞ்சி வந்துட்டு இருக்கும், நேர கன்ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு ஆர்ஏசியில் போயிடும். இப்போ ஒரு ட்ரெயினுக்கு ஆர்ஏசி 150 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வெயிட்டிங் லிஸ்ட் 10 முடிஞ்சிடும், உங்களோட ஆர்ஏசி 150வது போய் நிற்கும், அதாவது ஆர்ஏசி 150. அந்த ஆர்ஏசி வந்தாலே உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம், நீங்கள் வந்து அந்த ட்ரெயினில் கன்ஃபார்ம் போகிறீங்க, அதை வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன படுத்துட்டு போகிறீங்களான்னு பார்த்தா இல்லை, ஆர்ஏசிங்கிறது உட்காந்துட்டு போகிறதா, அதுவும் ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கணும். இப்போ 30வது நம்பர் சீட்டில் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் அந்த மாதிரி தான் கேன்சல், இப்போ 30வது நம்பர் சீட்டில் இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு அந்த மாதிரி தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும் ஆர்ஏசிங்கிறது, அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் 10 குறைஞ்சி ஆர்ஏசியாக மாறும். இப்போ உங்களுக்கு ஆர்ஏசி வந்து குறிப்பிட்ட சீட்டு கொடுப்பாங்க, 130, 140 அப்படி கொடுப்பான், அந்த சீட்டு எல்லாம் முடிஞ்சால் மட்டும்தான் அதுக்கப்புறமும் ஒரு 3 மாதம் இருக்கு உங்களுக்கு ஆர்ஏசி குறைஞ்சிக்கிட்டே வரும், 100, 200, 90, 80 அப்படி குறைஞ்சிட்டே வந்து ஆர்ஏசி ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எந்த பருத்துங்கிறதே முடிவாகும், அது வர நீங்கள் ஆர்ஏசியாக தான் இருப்பீங்க. மேபி ஆர்ஏசி கடைசி வர அப்படி ஆர்ஏசியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே இது வந்துடும், இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்ஏசி உங்களுக்கு S1 கோச்சு எதுன்னு சொல்லி ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடியே இல்லை அன்னைக்கு வருமானு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் ட்ரெயின் எடுக்க ஒரு 4
நீங்க ட்ரெயினருக்கு ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மெசேஜ் வந்துடும், இந்த கோச்சில நீங்க போய் உட்காரணும் அப்படின்னு. உங்களை மாதிரி ஆப்போசிட் இப்ப S130 எனக்கு போட்டிருக்காங்கன்னா என்னை மாதிரி S130 சொல்லி இன்னொருத்தர் கொடுப்பாங்க, அவங்க ஆப்போசிட் இருப்பாங்க, அதுதான் RAC. கன்ஃபார்ம் நீங்க படுத்துட்டு போனா வெயிட்டிங் லிஸ்ட், கடைசியில் வெயிட்டிங் லிஸ்டா இருந்தா உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும். என்ன கொஞ்சம் பிடிச்சி கொடுப்பாங்க, அது எவ்வளவு 30% நீங்க ஐ திங்க் அந்த மாதிரி பிடிச்சிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். வேற என்ன, RAC வெயிட்டிங் லிஸ்ட் கன்ஃபார்ம், அவ்வளவுதான். இதுதான் ஆக்சுவலா இன்னும் இருக்கு, இன்னும் ஒரு 4-5 இது இருக்குது. பட் மெயினா பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு தேவைப்படுறது. இதுக்கு மேல இல்ல, இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, ப்ரோ எனக்கு வேற மாதிரிலாம் வந்திருக்கு, அது என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்து இன்னொரு நான் வீடியோ டீட்டெயிலா சொல்றேன். இந்த இப்போ வந்து இது உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும், இல்ல புரியலனாலும் இன்னொரு தரம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, ஐ மீன் இன்னொரு தரம் வீடியோ போட்டு பாருங்க, கண்டிப்பா புரியும், புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இல்லாத பட்சத்துல இன்னும் மத்ததெல்லாம் தெரியணும், ஃபுல்லாவே ட்ரெயினை பத்தி தெரியணும்னா நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோ ஃபுல்லா போடுறேன். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய், குட் நைட்.